ஸ்டீம்ட் ஃபிஷ். ப்ரோட்டீன்ஸில் ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தி. அது இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நான் 4 மீன், முழு மீன் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எலுமிச்சை சாறு, சோயா சாஸ், ஃபிஷ் சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபிஷ் சாஸ்க்கு பதிலாக ஆயிஸ்டர் சாஸ் இருந்தால் அதை கூட ஊற்றலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பவுலில் மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிக்குவோம். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவு எடுத்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் பூண்டு 6-7 பல் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை புளிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஃபிஷ் சாஸ் சேர்க்க போகிறேன். இந்த ஃபிஷ் சாஸு நல்லா சால்ட்டியாக இருக்குங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக வேறு சால்ட் இந்த மேரினேஷனுக்கு சேர்க்கவே இல்லை. நீங்கள் உங்களோட சாஸை ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஆட் பண்ணுங்கள். நான் இந்த மேரினேஷனுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவு சேர்த்தேன். இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட் சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். லைட் சோயா சாஸில் அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் மேரினேஷனுக்கு சேர்க்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அளவு. இப்போ மேரினேஷன் ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷில் அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபிஷ் வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா மேரினேஷன் சாரும். இந்த மாதிரி சைட்லையும் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கத இந்த ஃபிஷ்ஷில் நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எல்லா மீனையும் இப்போ எடுத்து இதே மாதிரி மேரினேட் பண்ணி பவுலில் வச்சுருங்க. இது 1/2 ஹவர் நல்லா ஊறுனா போதும். இந்த மாதிரி ஸ்டீம்ட் ஃபிஷ் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப முள் இல்லாத மீனாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ தான் ஸ்டீம் பண்ணிட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 பவுலில் தனித்தனியாக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதே பவுல அப்படியே ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க.
நம்ம ஸ்டீமரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீமருக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் பவுல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். இப்போ நான் அந்த பவுல வச்சுட்டேங்க, லிட்டை வச்சு மூடிடலாம். 10 நிமிஷத்துலே நல்லா குக் ஆகிடும். இப்போ சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போன் தெரிகிற அளவுக்கு அது பிரிஞ்சு இருக்கும், பார்த்திங்கன்னாவே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.